தற்கொலையின் இறுதி ஊர்வலம். மதம் பிடித்த பூ ஒன்று செடியை விட்டு சீரிப்பாய காற்றின் உதவி கேட்டு காத்திருந்த காலம் அது. எதிர்பார்த்த உதவி தாமதமாய் வந்தாலும் வேகமாய் தரையிறங்கியது மதிகெட்ட பூ அன்று. விடுதலை கிடைத்த பேரின்பத்தில் செடியை திரும்பி பார்த்து சிரித்து விட்டு காற்றை கைப்பிடித்து சென்று ஒரு பிணத்தை அரியாசனம் செய்தது. பிணத்தின் மனதும் மனம் வீசும் பூவும் உரையாடியது சவ ஊர்வலத்தில். நான் விடுதலை கேட்டு வந்தது உன்னை காணவா என்று கர்ஜித்தது மென்மையின் திருவுருவம். பிணம் மனம் திறந்து பேசியது, நீ விடுதலை பெற்று வந்தது என்னை காணவா என்று நான் அறியேன். ஆனால் நான் தற்கொலை செய்து கொண்டது உன்னை காயப்படுத்த அல்ல, யாரையும் காயப்படுத்த கூடாது என்பதற்காக என்று கண் மூடியவாறு கண் கலங்கியது தைரியத்தின் மறு உருவம். தற்கொலைகள் கோழைகளின் தைரியமான செயல்தானே. வாழ்வில் ஏதோ ஒன்று நம்மை இழுத்து பிடித்து கொண்டே இருக்கும், நாமும் அதை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். விடுதலை பெற எண்ணி உன்னை போலவே நானும் தவறான முடிவெடுத்தேன். இறுதியில் இருவரும் ஒரே வீதியில் என்று அழுது முடித்தது பிணம். வருத்தத்துடன் வினவியது பூ, நம் இருவருக்கும் ஒரே இறுதி யாத்திரையா என்று. இல்லை, இது தற்கொலைகளின் இறுதி ஊர்வலமாய் இருக்க வேண்டும் என்பதே என் கடைசி ஆசை என்று வாஞ்சையுடன் பதிலளித்தது பிணம். நன்றி. மீண்டும் நான்